தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீட்டில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நூலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான வேலைவாய்ப்பு டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முடியும், மறக்காம வந்து வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஜாப்புக்கு என்ன கல்வி தகுதி எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் இல்லைனா டிப்ளமோ இல்லைனா டிகிரி, இதில் நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் யாருக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித கட்டணமும் கிடையாது, எந்தவித ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத ஊதியம் வழங்குறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பல்வேறு பணிகள் வந்து இருக்குது, பல்வேறு ஜாப் வேகன்சி வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா என்ன அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் இருக்குது. இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள், நீங்கள் ஒன் டைம் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு அட்டன் பண்ணலை அப்படின்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன் டைம் பேமெண்ட் பண்ணால் பேமெண்ட் பண்ண தான். இது யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஃபீஸ் வந்து இருக்கும். மற்றபடி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தவித எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 500 கட்டினதுக்கப்புறம் நீங்கள் பேங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் போட்டால் அதுவும் அப்ளிகபிள், அதையும் சேர்த்து தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. பட் பேங்கில் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கிடையாது. இன்கேஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எந்தவித அமௌண்ட்டுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இன்னும் இதில் சில முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்களா, இது வந்து பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், பே பண்ணாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து அமிச்சிருக்கணும். நீங்கள் டிமாண்ட் ட்ராஃப்ட்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்கில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இது வந்து அக்செப்ட் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களை வந்து தேர்வு செய்ய மாட்டாங்க, ஆனால் அதே நேரத்தில் உங்களோட அமௌண்ட்டும் வந்து ரீஃபண்டபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அமௌண்ட் பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சரியா. மற்றபடி வந்து நான் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் சொன்னது தெரியுமா, அவங்களுக்குலாம் வந்து எந்தவித ரூல்ஸும் வந்து இந்த இதில் வந்து கிடையாது, இது வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அதில் சில முக்கியமான தகவலை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் இருக்க பல்வேறு விதமான ஜாப்புகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஜென்ரல் இல்லைன்னா ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் ஒரு ஜாப்புக்கு மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். அது என்னென்ன ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பர்சனே பார்த்திங்கன்னா நிறையா ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஜென்ரல் இல்லைனா ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும் இது. ஓகேவா? நீங்கள் வந்து நிறையா ஜாப்புக்கு வந்து ஒரே பர்சன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்லா இதையுமே பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பர்சன் ஒரு ஜாப்புக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஏடிஏ வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த டிஏடிஏ பார்த்தீங்கன்னா எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு போய் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வந்து வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க தெரியுமா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிஏடிஏ வந்து உங்களுக்கு வந்து பெயிட் பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஏடிஏ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து போயிட்டு வர செலவு, மற்றபடி நீங்கள் அங்கே போய் வந்து வேறு எதுவும் வந்து உங்களுக்கு அங்கே ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிட செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பே பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் செக்கிங்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு அடுத்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க தெரியுமா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களை அக்கமடேஷன் ஃபீ இது அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நார்மல் இன்டர்வியூ அப்பியரிங்ஸ் போவீங்கன்னு தெரியுமா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏடிஏ வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு கூட அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் அமிச்சிருந்தீங்க, ஏதாவது ஃபில் பண்ணாமல் நீங்கள் வச்சிருந்து அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இதை வந்து அப்பயே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு கிடையாது, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நான் சொல்லியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து எந்தவித ஃபீஸுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். எந்த வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா NALSA.gov.in இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சிஸ் போட்டிருக்காங்களே என்னென்ன ஜாப்னு சொல்கிறேன், அந்த வேகன்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 100 வேகன்சி இருக்குது அப்படின்னா
ஒரு 200-300 வேகன்சி கூட அதிகப்படுத்திருக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 100 வேகன்சி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வேகன்சியை குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே போனால் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எந்தவித டீட்டெயில்ஸும் இப்போதைக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இப்போதைக்கு. பட் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ அதுக்கு வந்து அவங்க எந்தவித ப்ரையாரிட்டியும் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங்கில் இருக்கா டிக்ரீஸிங்கில் இருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி எவ்வளோ சொல்லி தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள நோட்டீஸில் வந்து என்ன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களோ வேகன்சி அந்த வேகன்சி மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்ன ஜாப் இருக்குது, அதுக்கு எனக்கான எத்தனை குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த முறையில் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டீயில் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் செஞ்சிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ஷார்ட் லிஸ்டடின்னு ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க ஸ்டீனோகிராஃபி ரிலேட்டடாக. நீங்கள் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டீனோகிராஃபி கிரேட் டீயில். அது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 8 WPM இருக்கும். ஓகேவா, இந்த ரிலேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டிரான்ஸ்கிரிப்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்டீனோகிராஃபில் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் செஞ்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரேரியன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமாவில் பார்த்திங்கன்னா லைப்ரேரியன் சயின்ஸு, நீங்கள் டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா லைப்ரரி சயின்ஸ் அதில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இல்லை டிப்ளமாவில் வந்து நீங்கள் லைப்ரரி சயின்ஸ் டிகிரி முடிச்சால் கூட ஓகே தான். இதில் நீங்கள் ரெண்டு இதில் எது முடிச்சதாலும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர், அதே பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் ஆக்டிவிட்டீஸ், லைப்ரரி அக்னாலஜ்மெண்ட், அக்யூஸ்டிங் சர்க்குலேஷன். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் ஹவுஸ் கீப்பிங்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டிசர்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லைப்ரரிலாம் தெரியுமா, கவர்மெண்ட் ரிலேட்டடாக அங்கீகரிக்கப்பட்ட லைப்ரரி அது மாதிரி ரிலேட்டடாக பார்த்திங்கனா இல்லைனா அங்கீகரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து நீங்கள் டைப்பிங் இன் இங்கிலீஷ் நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் ஆல்ரெடி லைப்ரரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு. அடுத்தோடு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் செஞ்சிருந்தாலும் நீங்கள் போதும். இதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் தான் ரிட்டன் எக்ஸாம்லாம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து டைப் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த ரிட்டன்லையும் பார்த்திங்க அப்படின்னா டைப் செய்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க. உங்களோட WPM பார்த்திங்க அப்படின்னா 35 வந்து இருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30/4/2022 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைனோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா 30/4/2022 சாயந்தரம் 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் கிடச்சிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இந்த சைட்டு தான். இந்த சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணக்கணும் இதே மாதிரி தான் இருக்கும் பேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அப்புறம் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், மூணுமே வந்து இதில் இருக்கும். நீங்கள் சப்போஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்டாக இல்லை ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா லாகின் கிளிக் பண்ணி போய்க்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷர் கேண்டிடேட்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சர்வ் ஃபர்தர் ப்ராசஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, முடிஞ்சது வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆல் தி பெஸ்ட்.